வணக்கம் இனிய இதயங்களே, ரேடியோ வெரிதாஸின் சிறப்பு நற்செய்தி அறிவிப்பு மாதம் அக்டோபர் 2019 12 நாளாகிய இன்று உங்களை வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பணிக்கு எடுத்துக்காட்டாய் ஒரு நபர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். யார் இந்த நபர் என்று கேட்டால், 20 தொடக்கத்திலே ஜேர்னலிசம் என்கின்ற இதழியல் உச்சத்தில் இருந்த பொழுது எழுத்து வழியாக கம்யூனிகேஷன் இன்னும் ஆழமாக இருந்த சமயத்திலே பெண்கள் ஒரு பொருட்டாக கருதப்படாத காலகட்டத்திலே இயேசுவுக்காய், சமுதாயத்திற்காய், பெண்களுக்காய் என்று மனதிலே முழங்கி கொண்டு தன் பணியை செய்தவர் இவர். இவரது பெயர் டாலியா டெட்லியாட். பிறப்பு 1865 பிப்ரவரி 4. பிறந்த ஊர் கனடாவின் மொன்னோயிரின் சாந்தா மரியா என்று அழைக்கப்பட்டது. தற்பொழுது இந்த ஊர் மேரிவெல்லி கியூபக் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வரலாறு. இவரின் தாயானவர் இவருக்கு 2 இருக்கின்ற பொழுது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே மரணமடைந்து விட சித்தி என்பவரின் வளர்ப்பிலே மகிழ்ச்சியாக வளர்க்கப்பட்டு வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். சிறு வயதிலேயே இவருக்கு திரு அவையின் மீது ஆர்வம். திரு அவை நம்பிக்கை மறைபரப்பு பணிக்குண்டான அந்த தளத்திலிருந்து வருகின்ற செய்திகளை உடனுக்குடன் படிப்பது என்றும், இந்த தூய குழந்தைத்தன்மையிலிருந்து வருகின்ற இதழ்களையும் இவர் விரைவாக படித்து விடுகின்ற ஆர்வத்தில் இருப்பவர் என்று நாம் வாசிக்கின்றோம். இவருக்கு துறவியாக வேண்டும் என்ற ஆர்வத்திலே ஒரு துறவர சபையில் சேர்ந்து கொள்ள அவருக்கு அங்கிருந்து 2 துறவர சபைகளிலிருந்தும் இவர் வெளியேற்றப்பட்டு விடுகின்றார். இவருக்கு கனவுகள் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த துறவர வாழ்வுக்கு செல்ல கனவு என்று ஒன்று இருக்கின்றது. சிறு பிள்ளையை அவர் இருந்த பொழுது இந்த கனவை அவர் கண்டாராம். நிறைய வயல்வெளிகள் இருக்கின்ற பொழுது, இந்த கதிர்கள் எல்லாம் நிறைய பார்க்கின்ற பொழுது, இந்த கதிர்கள் எல்லாம் விரைவிலே சிறு பிள்ளைகளின் முகங்களாக மாறிவிட மனதுக்குள்ளாக ஒரு ஆர்வம், ஒரு உத்வேகம், இந்த குழந்தைகளுக்கு இயேசு அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஆர்வம், இந்த ஆர்வமே அவரை தூய துறவர வாழ்வுக்கு அழைத்து வந்தது என்பதை நாம் வாசிக்கின்றோம். இன்னுமாக இன்னொரு கனவையும் அவர் கண்டாராம். துறவர வாழ்வில் இருக்கின்ற பொழுது, இந்த பயிற்சியில் இருக்கின்ற பொழுது அங்கே அவர் ஒரு கனவு கண்டாராம். இயேசு கூறுவதை போன்று என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நீ ஆண்களுக்கு என்று ஒரு துறவர சபையை உருவாக்கி அதை பாரிஸில் நிறுவ வேண்டும் என்று இயேசுவே கேட்டுக்கொண்டதை போன்று அந்த கனவு இருக்கின்றது. இந்த கனவுகள் இவ்வாறாக இருக்க துறவர வாழ்வில் இருந்து இவர் வெளியேற்றப்படுகின்றார். ஒரு வீட்டில் அவர் இருக்கின்ற பொழுது ஒரு குருவானவரை சந்திக்கின்றார். அந்த குருவானவரோடு சேர்ந்து ஆப்பிரிக்க மறைபரப்பு பணிக்காக செல்ல வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது பயண நாளின் இரவிலே இவருக்கு நோய்வாய்ப்பட்டு அந்த பயணத்தில் இவர் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. இவர் அந்த நாட்டிலேயே தங்கிவிடுகின்றார். பின்பு வேறொரு குருவானவர் ஒரு சிறிய வேலை கொடுக்க, துறவர வாழ்விலே நான் இவ்வாறாக இருக்க ஆசைப்பட்டேனே, என் கனவுகள் இவ்வாறாக கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினாரே என்று அழைத்தலுக்கே உண்டான அந்த சந்தேகங்களோடு அவர் இந்த பணியை செய்கின்றார். அந்த பணியை செய்கின்ற பொழுது பல குருக்களும் ஆயர்களும் இவருக்கு அறிமுகமாகி அதன் வழியாக ஒரு துறவர சபையை நிறுவுகின்ற அளவுக்கு இவருடைய கனவு மெய்ப்பட்டதை நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலே காணலாம். கனடா நாடு மறைபரப்பு பணிக்கு என்று பார்க்கப்படாத ஒரு நாடு. ஆனால் இவர் அந்த ஊரில் இருப்பதனாலே அந்த ஊருக்கு, அந்த நாட்டிற்கு என்ன தேவை என்பதை பார்த்து பல துறவர இல்லங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார். துறவர பயிற்சிக்கு பிற நாடுகளிலிருந்து தான் பயிற்சி பெற வேண்டும் என்ற நிலையில் இருந்த பொழுது இவர் அந்த துறவர பயிற்சியை அந்த நாட்டிலேயே வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அதை துவங்கவும் செய்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இறுதியாக டிசம்பர் 7, 1904 பாப்பரசர் 10 பத்திநாதரால் இந்த சபை ஏற்கப்பட்டு உலகெங்கும் இருக்கின்ற மறைபருப்பு நாடுகள் எல்லாம் உனக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்ன பொழுது இவரால் நன்றி என்ற ஒரு வார்த்தை மட்டுமே சொல்ல முடிந்தது. இவர் சொன்ன அந்த நன்றி என்கின்ற வார்த்தை எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்தது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கனடா நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு மறைபரப்புக்கு மக்களை அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார். பல துறவர சபைகளின் இல்லங்களை ஆரம்பித்து கொண்டே வந்து கொண்டிருந்தார். 1909 சீன ஆயர் ஒருவரின் அழைப்பை ஏற்று 6 அங்கு அனுப்பினார். மழலைப்பள்ளி, அனாதைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள், தொழுநோய் பிடித்த பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களை பார்த்துக்கொள்ள அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் அங்கு சென்று அதோடு சேர்ந்து பெண்களுக்கு பள்ளிகள் என்று கட்டி, மருத்துவமனைகள் என்று கட்டி மாபெரும் பணியை செய்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போன்று
தன்னுடைய மறு கனவான ஆண்களுக்கு என்ற ஒரு துறவர சபையையும் அவர் ஏற்படுத்தி ஆயரின் வழியாக ஏற்படுத்தி அது பாரிஸிலே நிறுவவும் செய்யப்பட்டதையும் நாம் இவருடைய வாழ்க்கை வரலாறிலே வாசிக்கலாம். இதழ்கள் எழுத்துருக்கள் ஆழமாக இருந்த காரணத்தினாலே 1920 இவர் பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்து அதன் வழியாகவும் இறை அழைத்தலை ஊக்கப்படுத்தினார் என்பதையும் நாம் வாசிக்கின்றோம். இதுதான் இவருடைய பணியா என்று பார்க்கின்ற பொழுது இல்லை. துவக்கத்தில் இருந்தே பொது நிலையினரை இந்த பணியில் ஈடுபடுத்தியது, அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே அவர்களை மறைப்பணி செய்கின்ற மக்களாக மாற்றியது என்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று பெண்களுக்கு என்று ஆன்மீக தியானத்தை அறிமுகப்படுத்தியவரும் இவரே. பள்ளிகளிலே பெண் பிள்ளைகளுக்கு என்று ஆன்மீக தியானத்தை அறிமுகப்படுத்தியவரும் இவரே. இப்பொழுது நாம் அதிகமாக அகதிகளை பற்றி பேசுகின்றோம் அல்லவா, அப்பொழுதே சைனாவில் இருந்து வந்த அகதிகளுக்கு என்று இவர் மருத்துவமனையும் பள்ளிக்கூடங்களும் கட்டி அங்கேயும் மறைக்கல்வியை புகட்டி வந்தார் என்பதையும் நாம் இவருடைய வாழ்க்கை வரலாறிலே வாசிக்கலாம். இப்படி இவர் நிறைய பணிகளை செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது இவற்றுக்கு எல்லாமே ஊற்றாக இருந்தது இவரின் இரக்கம் மட்டுமே. இவரின் இரக்கமே பல நற்செய்தி பணிகளை செய்தது என்றால் அது மிகையாகாது. இப்படியாக தொடர்ந்து தன் பணிகளை செய்து கொண்டிருந்த இவருக்கு 1933 பக்கவாதம் ஏற்பட்டு 1941 அக்டோபர் 1 இறைவனடி சேர்ந்து கொண்டார். பாப்பரசர் புனித 2 ஜான்பால் இவரை 1997 டிசம்பர் 18 வணக்கத்துக்குரியவர் என்ற நிலைக்கு உயர்த்தினார். இவருடைய அருளாளர் பணியும் புனிதர் பட்ட பணியும் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் என்ன செய்யலாம்? இந்த புனிதையை பின்பற்றி இந்த காலகட்டத்திலே பெண் தானே என்றிருக்கின்ற பொழுது பெண் அல்ல என்று இறங்கி சபைகளை உருவாக்கி நற்செய்தி பணிகளை உருவாக்கி நாடுகளை தாண்டி கண்டங்களை தாண்டி பிற மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தவர் இவர். தன்னுடைய ஆர்வத்தை கனவை மெய்ப்படுத்தியவர் இவர். பெண்களுக்கு என்று ஒரு தளம் இல்லாத பொழுது அங்கே தளத்தை உருவாக்கி நற்செய்தியை விதைத்தவர் இவர் என்று பல வகைகளிலே இவர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். ஒன்றுமே இல்லை, என்னை யாருமே பார்த்து கொள்ளவில்லை, எனக்கு வாய்ப்புகள் இல்லை என்று ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ளாமல் வாய்ப்புகள் பெற தொடர்ந்து முயற்சித்தார், அதில் வெற்றியும் கண்டார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். எத்தனை இடங்கள், எத்தனை மக்கள், எத்தனை பணிகள், எத்தனை அன்பு பணிகள் அத்தனைக்கும் சொந்தக்காரராக இவர் மாறினார் என்றால் இவருக்கு சக்தி எங்கிருந்து வந்தது என்றால் நற்செய்தியிலிருந்து வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நற்செய்தியை இவரை போல வாசித்து இவரை போல இறைப்பணி செய்ய நாம் தயாராகலாமா? இன்னும் அதிகமாக இவரை பற்றி தெரிந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு www.tamil.rvasia.org என்கின்ற இணையதள பக்கத்துக்கு தங்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.